அரசியலில் அண்ணன் தம்பியெல்லாம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சீமான் அவருடைய பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட்ஸில் இப்போ ரீசெண்டாக ப்ரூவ் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. விஜய் மாநாட்டுக்கு முன்னாடி வரைக்கும் தம்பி விஜய் தம்பி விஜய்னு சொன்னவர், விஜய் மாநாட்டுக்கு பிறகு அவருடைய பேச்சு எல்லாமே மாற ஆரம்பிச்சிருச்சு. நீங்கள் ஒரு சினிமா விமர்சகர் தான், உங்களுடைய பார்வையில் இந்த அரசியல் நடவடிக்கை எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா அவங்க ரெண்டு பேருமே சினிமா தளத்திலிருந்து அரசியலுக்கு வந்தவங்க. எனக்கு ஆக்சுவலாக அவர் ரெண்டு பேருந்தையும் நான் பார்த்தேன். பார்க்கும்போது எனக்கு ஒரு படம் ஞாபகம் வந்துச்சு சார். நம்மளாம் முன்னாடி பார்த்துருக்கோம், ஜென்ம நட்சத்திரம்னு ஒரு படம், அப்புறம் யார்னு ஒரு படம், அர்ஜுன் நடித்த படம். இந்த படத்துலலாம் வந்து என்னென்னா, அந்த சின்ன குழந்தை ஒன்று இருக்கும், இந்த ட்ரிப் 666 போட்டுட்டு, இது வந்து சாத்தானோட குழந்தை, இந்த குழந்தை வந்தால் இந்த உலகமே அழிஞ்சிரும், இல்லை அதிகாரத்தை அதை கையில் எடுத்துக்கிறோம், இந்த குழந்தை வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜோசியக்காரங்க யாராவது ஒருத்தவங்க சொல்லும்போது கொலை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அதனால் அது வந்து ஹீரோ கிட்டே சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, அழிச்சிரு அழிச்சிரு, இல்லை இந்த உலகத்தில் மாபெரும் சக்தியாக வந்துடும், அழிச்சிரு அப்படின்வாங்க. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, யார் அந்த மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்காங்களோ அவங்கள இந்த குழந்தை போட்டு தள்ளிட்டு, அதுக்கு என்னென்ன தேவையோ அதை பற்றி மட்டும்தான் அதை யோசிக்கிட்டே இருக்கும். இந்த சைடு இருக்கும் அதை கண்டுக்கிறாமல் அது பாட்டு கொண்டு போயிட்டே இருக்கும். ஃபைனலாக வந்து அது அந்த எட்ஜில் வந்து நிற்கும்போது தான், ஆஹா நம்ம மறந்துட்டோமேடா, இது சரியாக தப்பான்னு தெரியாமல் போட்டி போட்டோமேடா அப்படின்னு சொல்லி அதை அழிக்கிறதுக்காக அந்த பெரிய ஹீரோவோ இல்லை யாரோ அந்த பவரை வாங்கிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி படத்தை முடிச்சிருப்பாங்க. இந்த கதையிலேருந்தே உங்களுக்கு சில விஷயங்கள் புரியும் நான் நினைக்கிறேன். அந்த குழந்தை யார், அந்த இந்த ஜோசியக்காரன் வளர விடக்கூடாதுன்னு சொல்கிறவர் யார் அப்படின்னு, கடைசியில் அந்த ஹீரோ யார், அந்த ஹீரோ ஆஹா தப்பு பண்ணிட்டோமேடா இந்த அதிகாரத்துக்கு வந்துட்டான் யார் அப்படிங்கிறது உங்களுக்கே புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இதை நான் அப்படி தான் நான் பார்க்குறேன். சினிமா பார்வையில் நான் பார்க்கும்போது இது அவ்வளோதான். ஸோ இங்கே எடுத்த உடனே வந்து அழிச்சிடணும் அழிச்சிடணும்னு பேசுகிறவங்களெல்லாம் அந்த குழந்தைக்கு நோக்கமே கிடையாது. ஏன்னா அந்த குழந்தை வந்து வேற எங்கேயும் ஆசைப்பட்டுருச்சு, அது ஆசைப்பட்டதை ஆசைப்பட்டுச்சு, வேற எங்கேயும் ஆசைப்பட்டுருச்சு. என்னென்னா இடையில புகுந்து நம்ம வந்து வேணாம் 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 இப்போ தடுத்து நிறுத்தணும், ஏன்னா இருக்கிற பஞ்சாயத்தில் இந்த பஞ்சாயத்து வந்துட போகுதுங்கிறதுனால உள்ளே வரும்போது அது தடுத்து தடுத்து இது பண்ணாமல் அது பா அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி விட்டுட்டு அடுத்து எப்படி போகணும் அப்படிங்கிற ஒரு ஆங்கிள் தான். இது ஒன்று. இன்னொரு பக்கம் இருக்குது சார். இப்போது நம்ம ஊர் பக்கம்லாம் இந்த மாதிரி தெருவுலையே பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன், ரெண்டு பேர் காரசாரமாக அடிச்சுக்கிருப்பாங்க. இங்கிட்டு ஒரு சண்டை வரும், இங்கிட்டு ஒரு சண்டம், இந்த சண்டையில் ஒரு 10 பேர் பேசுவாங்க, அங்கிட்டு ஒரு 10 பேர் பேசுவாங்க, ரெண்டு பேர் வந்து அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இந்த ரெண்டு கூட்டத்துக்கு நடுவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்கிட்டு ஒரு ஓரமாக ஒரு நாய் குலைச்சிக்கிட்டே இருக்கான். அது ஏன் குலைக்குது எதுக்கு குலைக்குனே தெரியாது. ரெண்டு பேர் அடிச்சுக்கிட்டு சமாதானத்துக்கப்புறம் போயிடுவாங்க, அந்த நாய் மட்டும் தனியாகவே குலைச்சிக்கிட்டே இருக்கும், கடைசி வரைக்கும் அது எதுக்குன்னு தெரியாது. நம்ம பார்த்தோம்னு வச்சுக்கலாம், ஆச்சரியம், ஏய் இங்கே வேலையை முடிஞ்சிச்சு என்ன ஏன் நீ குழச்சிட்டு இருக்க அப்படின்னு தான் நமக்கு தோணும். ஸோ இந்த ஆங்கிலாம் யோசிக்கும்போது நீங்களே புரிஞ்சுங்க என்ன நடக்கும்ன்றது. ஓ, சினிமாக்காரங்க அரசியலுக்கு வர்றதே வந்து ஒரு பிரச்சனைன்னு பேசுகிற கூட்டமும் இருக்குது. அதுக்கே விஜய் பதில் சொல்லியிருந்தார்ல, கூத்தாடி கூத்தாடின்னு சொல்கிறாங்க அப்படின்னு எம்ஜிஆர் என்டிஆர் எல்லாம் உதாரணமாக சொல்லியிருந்தாங்க. இப்போ சீமான் விஜய் இவங்க ரெண்டு பேரை பொறுத்த வரைக்கும் இவங்க ரெண்டு பேருமே சினிமா தளத்திலிருந்து வந்தவங்க தான். இன்றைக்கி இவங்க ரெண்டு பேரும் வரும்போது சில பேர் ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து ட்ராவல் பண்ணுவாங்க அப்படின்லாம் பேசிக்கிட்டு இருக்கும்போது, அரசியல்னு வந்தப்பறம் விஜய் வந்து அந்த ரூட்டை உடச்சி விட்றாரு, கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. இது எந்த மாதிரியான ஒரு பிளான் இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஏன் இந்த ஒரு ஸ்டாண்டை எடுத்திருப்பார்? ஏன்னா இப்போ நாம் தமிழர் தரப்புக்குமே கோவம் என்ன அப்படின்னா, விஜய் நம்மளுடைய நட்பு சக்தியாக இருப்பார்னு பார்த்தோம், ஆனால் அவர் வந்து நமக்கு எதிராக திரும்புகிறாரே அப்படிங்கிற ஒரு விஷயம் அவங்க பார்க்குறாங்க. எதனால் விஜய் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்க வாய்ப்பு இருக்கு, அதை எப்படி நம்ம அனலைஸ் பண்ணுறது? இப்போது ரெண்டு பேருமே சினிமாவிலேருந்து வந்திருக்காங்க தான். நீங்கள் ரெண்டு பேர் யார், அவங்க டெசிக்னேஷன் என்ன அப்படின்னு நம்ம யோசிக்க வேண்டியதாக இருக்குது. இப்போது சீமான் வந்து அடுக்கடுக்காக சங்க இலக்கிய பாடல்கள்லாம் ஒன்று கூட மனப்பாடம் பண்ணி பேசுகிறாரு, நிறைய அடுக்கடுக்கான வசனங்கள் பேசுகிறாரு, எல்லாமே வந்து பேசுகிறாரு. அடிப்படையில் வந்து அவர் எங்கேருந்து வந்திருக்காரு, மணிவண்ணன் சார்கிட்டருந்து வந்திருக்காரு. மணிவண்ணன் சார் வந்து எல்லா புத்தகத்தையும் கரைச்சி குடித்தவர். இண்டஸ்ட்ரியில் இருக்க எல்லாருக்குமே தெரியவரையும் மணிவண்ணன் சத்யராஜ் கவுண்டமணி அவங்களுடைய நட்பு கூட்டணி எவ்வளோ பெரிய கூட்டணியாக அப்படின்னு சொல்லிட்டு, இதில் மூணு பேருக்குமே யூனிக்னஸ் இருக்குது. சத்யராஜ் சார் எப்போவுமே வந்து அவர் பாடி பில்டிங்கில் வந்து ரொம்ப கான்சியஸாக இருப்பார். கவுண்டமணி சார் இந்த உலகத்தில் இருக்கிற மிகச்சிறந்த ஆங்கில படங்கள் எல்லா படத்தையும் ஃபிங்கர் டிப்பில் அப்டேட்டாக வச்சிருப்பார். நீங்கள் இப்போ போய் கூட சும்மா போய் கேட்டீங்கன்னு வச்சுங்களேன், சார் அடுத்து என்ன சார் படம் பார்க்கலான்னு இருக்கீங்க, இந்த ஏதோ கிளாடியேட்டன் 2 ஒரு படம் வருதுப்பா போய் பார்க்கலாமான்னு யோசிக்கிறேன்ப்பா அப்படின்னு தான் சொல்லுவார். ஏன்னா அவர் வந்து அடுத்து வரப்போகிற படத்துலேருந்து ஃபிங்கர் டிப்பில் அப்டேட் வச்சிருப்பார். மணிவண்ணன் சார் இருக்கிற எல்லா புத்தகத்தையும் படித்து வச்சிருப்பார். அதனால தான் அவர் ஸ்கிரிப்டெலாம் எழுதிட்டுலாம் போக மாட்டார், ஆன் தி ஸ்பாட் அவருக்கு தோன்ற விஷயத்தை வச்சு அவர் எழுதி பண்ணுறக்கூடியவர். அவர்கிட்டருந்து வந்திருக்காரு, இவருக்கு பட்டறிவு படிப்பறிவு இருக்குது. ஸோ அங்கேருந்து ஒருத்தர் ஒரு இயக்குனராக வெளியில் வந்திருக்காரு அப்படின்னா அந்த அனுபவ அறிவு எல்லாமே இருக்கும், படிப்பறிவும் எல்லாமே இருக்கும். ஸோ அப்போ இவருடைய வளர்ச்சி எப்படி இருக்கும்னா, ஒரு இயக்குனர் எல்லாரையுமே கட்டமைப்புக்கிறதுக்கு உண்டான அந்த வளர்ச்சியாக தான் அது போகும், சரிங்களா? இப்போது அவர் வந்து சொல்கிறது விஷயமே என்ன, டைரக்ஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கமாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன் தான், ஏய் சொல்லு சொல்லு பண்ணு பண்ணு இப்படி தான் அவர் சொல்லுவார், கரெக்டாக இப்படி தான், நீங்கள் எதாக இருந்தாலும் ஆக்ஷன் இப்படி பண்ணு, இந்த டைலாக் இப்படி தான் பேசணும், இதுதான் பண்ணணும், இதாக இருக்கும். இப்போ இந்த சைடு எடுத்துங்க, விஜய் வந்து ஒரு நடிகர், அவர் வந்து அதுவும் ஃபேவரேட்டாக வந்து டேரக்டர்ஸ் ஆக்டர்.
ஸோ இப்போ டைரக்டர் வந்து ஒன்று சொல்கிறாங்க அப்படின்னும்போது அவர் அவருடைய கதையை மட்டும்தான் செலக்ட் பண்ணிப்பார், என்ன கதை எனக்கு வேணும் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிப்பார். செலக்ட் பண்ணி அவங்க டேரக்டர் என்ன சொல்கிறாங்களோ ஃபுல்ஃபில்டாக அது பண்ணி கொடுத்துட்டு படம் ஹிட் ஆக்கி அவர் இந்த உச்சத்துக்கு வர்றாரு. இப்போ இவர் ஒரு நடிகர், இப்போ ஒரு நடிகர் அப்படின்னும்போது இவர் சொல்கிற விஷயங்கள் எல்லாமே டேரக்டர் சொல்கிற விஷயங்கள் கேட்டு அவர் நடிக்க போகிறார், அதில் அவருடைய யூனிக்னஸை காமிக்க போகிறார். இப்போது டேரக்டருக்கு மக்கள் மத்தியில் நிறைய ரெஸ்பான்ஸ் இருக்குமா, இல்லை ஆக்டருக்கு மக்கள் மத்தியில் ரெஸ்பான்ஸ் அதிகமாக இருக்குமா? ஆக்டருக்கு தான் இருக்கும். இப்போது ஆக்டருக்கு வந்து அந்த மக்கள் மத்தியில் ரெஸ்பான்ஸ் இருக்கும்போது அவருடைய தாட் ப்ராசஸ்லாம் என்ன இருக்கும்னு நினைக்கிறீங்க? நாம் படம் நடிக்கிறோம், நம்ம சம்பாதிக்கிறோங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், நாம் சம்பாதிக்கிறதுக்கு காசு போட்டு பார்க்க வர்றது யாருன்னா மக்கள் தான். ஸோ அந்த மக்கள் அப்படின்னும்போது அவங்களுக்கு எது பிடிக்கும் அப்படின்னு யோசித்தனா அவர் ஒரு விஷயத்தை ஓகே சொல்லியிருப்பார். இந்த சைடு டைரக்டர் அப்படிங்கிறவர் என்னென்னா மக்களுக்கு எது பிடிக்கும் அப்படின்னு யோசிக்கிறது கொஞ்சம் குறைச்சலாக தான் இருக்கும். நானே ஒரு டேரக்டர் இருக்கும்போது அதான் யோசிப்பேன். நம்மளுடைய ஆளுமைத்தன்மையை அதையும் தாண்டி நம்மளுடைய திறமையை காட்டணும் அப்படிங்கிற ஒரு ஆங்கிளில் தான் நம்ம எதாக இருந்தாலும் ஒரு படத்தை காட்டு கொடுப்போம், அது யூனிக்னஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது ஒரு இடத்துல கிளிக் ஆகலாம், ஒரு இடத்துல கிளிக் ஆகாமல் போடலாம். அப்போது இந்த இடத்துல எதா இடத்துலையும் ஒரு அறிவாளித்தனம் முன்னாடி வந்து நிற்கும். இவருடைய அறிவாளித்தனம் எல்லாருக்கும் பிடிக்கும் பிடிக்காதுன்னு நம்ம சொல்ல முடியாது. பட் இவர் மக்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயம் என்ன கொடுக்கணும் அப்படின்னு யோசிப்பார். இப்போ நான் இந்த ஆங்கிளில் யோசிக்கும் போது அப்போ மக்களுக்கு எது பிடிக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இவர் சொல்கிறதுனால மக்கள் கூட்டம் ஈஸியாக கூடியிருது, இவருக்கு கூட மாட்டேங்குது, அந்த கல்புணர்ச்சி இது இப்படி வருது, இதில் என்ன தப்பு இருக்குது? இவருக்கு வரவங்க எல்லாருமே வந்து அவர் அவர் சார் கொள்கை கோட்பாடுன்னு என்னமோ வச்சுங்க, தமிழ் இது தமிழ் தேசியமா திராவிடமா, இவர் தமிழ் ஏதாவது ஒன்றில் நில்லை இதுன்னு இப்படி என்ன வேணாலும் பேசுகிறாருல்ல. இவர் வந்து இது இப்படி எடுத்துக்க வேண்டாம், தமிழ் தேசியம்னா என்ன திராவிடம்னா என்ன அப்படின்னு எடுத்துக்க வேண்டாம், இது ரெண்டுலேயும் வந்து சில விஷயங்களை நான் அவாய்ட் பண்ணிட்டு தான் எல்லாத்தையும் எடுத்துக்கிறேன் அப்படின்னு ஒரு சொல்கிறாரு. இவர் வந்து நான் இதில் தான் ஸ்டான்ஸில் நிற்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. மக்களுக்கு எது பிடிக்கும், இவங்களுக்கு எது வேணும் அப்படிங்கிறத பற்றி மட்டும்தான் அவர் யோசிக்கிறாரு. அதை மட்டும்தானே பண்ணணும்னு நினைக்கிறேன், அதை பண்ணிட்டு போகட்டோமே. எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம முன்னாடி தான் இருக்கேன், 50 வருஷத்துக்கு முன்னாடி கலைஞர் கருணாநிதி மாதிரியான அடுக்கடுக்கான வசனங்கள் பேசுகிறவங்க இங்கே யாருமே கிடையாது. இன்னமுமே வந்து ஆடிஷனுக்கு போனீங்கன்னா பராசக்தி மனோகர வசனங்களை பேசி தான் இன்றைக்கி ஆடிஷன்லேயே நிறைய பேர் செலக்ட் பண்ணுவாங்க ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில். அந்தளவுக்கு வந்து அந்த டைலாக் டெலிவரி இருக்கும், அவருடைய வசனங்கள் உச்சரிப்பு அவ்வளோ இருக்கும். எம்ஜிஆருக்கு அவருடைய வசனங்கள் எதுவும் பேசு தெரியுமா? ஆனால் எம்ஜிஆர் கிட்ட இருந்தது என்ன, மிகப்பெரிய வசீகரம். அவர் கட்சியில் இருந்தார், நட்பாக இருந்தாங்க, பிரிஞ்சு வந்தாங்க, வந்தாலுமே கூட அந்த வசீகரம் நாட்டாள இல்லையா, இவர் அடுத்தடுக்க வசம் அவர் தெரிஞ்ச வரைக்கும் மக்களுக்கு எது வேணும் எது பிடிக்கும் அதை பற்றி மட்டும்தான் அவர் சிந்திச்சார். ஸோ இதில் வந்து இவங்க சரி தவறுன்ற அந்த பார்வையும் தாண்டி மக்களுக்கு எது பிடிக்குது அப்படிங்கிற ஒரு ஆங்கிளில் தான் நான் விஜய் போடுறேன்னு நான் நினைக்கிறேன். தன்னுடைய திறமையும் நான் வந்து இது அப்படிங்கிறதான் யோசிக்க வேணாம். இப்போ இருக்கிற மக்களுக்கு எது வேணும், எது பிரச்சனை, அந்த பிரச்சனையை வந்து நம்ம எப்படி மீட்டு அவங்களுக்கு எது கொடுக்கணும் அப்படிங்கிற ஆங்கிளில் மட்டும்தான் யோசிக்க. அவர் தெளிவாக சொல்லிட்டாரு, எங்களோட வேலையெல்லாம் வந்து உங்களோட மல்லுக்கட்டுறதா வேலை கிடையாது, என் வேலை உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை நான் செஞ்சு கொடுக்கணும், அதுக்கு என்னுடைய போராட்டத்தை நான் முன்வைப்பேன் அப்படி தானே சொல்லியிருக்காரு, அதில் தப்பு இல்லையே. அப்போ எனக்கு வந்து இது என்னென்னா இந்த ஆங்கிளை யோசிக்கும்போது இவர் வந்து இவ்வளோ நாள் வந்து தம்பி தம்பின்னு சொல்லிவிட்டு அதுவும் அவர் தான் சொன்னார், என்னையே எதிர்த்து பேசினாலும் நான் வந்து குறைச்சி பேச மாட்டேன் அப்படின்னு சொன்னவர் எப்படி டப்புன்னு ஒரே நாளில் மாறிட முடியும்? இவர் இது அந்த வேலைநாச்சியரை பற்றி பேசணுன்றாரு, அதை பற்றி பேசணும், இதை பற்றி பேசணும், நாங்களாம் அதுக்கு முன்னாடி உங்களுக்குலாம் பாடம் எடுத்துவீங்க, விடுங்க, நீங்கள் டைரக்டரு, நீங்கள் வந்து எல்லாருக்கும் வந்து ஸ்கிரிப்ட் கொடுக்குறது வழக்கம், நாங்கள் ஆக்டரு கேட்குறது வழக்கம், நீங்கள் என்ன நீங்கள் சொல்ல வர விஷயத்த நீங்கள் சொல்கிறதும் நாங்கள் வந்து அது பிளேயை காமிக்கிறதும் தான் எங்களுடைய கைதட்டல் இருக்குது, நாங்கள் ப்ளே பண்ணிட்டு போகிறோமே, முடிஞ்சு போச்சு இல்லை. நீங்கள் அங்கே சொல்கிற விஷயங்கள் எதாக இருந்தாலும் இங்கே கிராஸ் பண்ணி மக்களுக்கு யார் கன்வே பண்ணி கொண்டு போகிறது? இங்கே பொலிட்டிக்கலாக நான் சொல்ல வரல, அஸ் அன் ஆக்டர் அஸ் அ டேரக்டர் அப்படி ஆங்கிலம் யோசிக்கும் போது இவர் எப்படி பேசுகிறாருங்கிறதானே இங்கே ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுது. அதனால் கூட்டம் கூடுது அப்படின்னா அது ஒரு காழ்ப்புணர்ச்சி அவங்களுக்கு தோணுதுன்னா அது உங்களுக்குள்ள பிரச்சனையாக தான் இருக்குமே தவிர மக்களுக்கான பிரச்சனையாக அது இருக்காது. இப்போ இவர் வந்து சினிமா நடிகர்ன்ற பிம்பத்தை உடச்சி நான் ஒரு தலைவனாகணும் ஒரு அரசியல்வாதி ஆகணும்னு விஜய் முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. அவர் வந்து ஆளுங்கட்சியை விமர்சிக்கிறாரு, சென்ட்ரல் கவர்மெண்ட்டையும் விமர்சிக்கிறாரு, ஸ்டேட்டுக்கு சென்ட்ரல் ரெண்டையுமே விமர்சிக்கிறாரு. இப்போ இந்த நேரத்தில் இங்கே நாம் தமிழர்லேருந்து ஒரு விமர்சனம் வரும்போது அது எப்படியான ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தும்? ஏன்னா இவர் ஒரு நடிகர், இந்த பக்கத்தில் வந்து ஒரு சினிமாவிலிருந்து வந்து அரசியல்வாதியாக இருக்கக்கூடிய சீமான், அவர் வந்து இவரை விமர்சிக்கும் போது விஜயோட பிம்பம் உடையுமா? அதனால் வாய்ப்பு இல்லை சார். அதாவது விஜய் வந்து இப்போ தான் சார் மாநாடு இப்போ தான் நடத்திருக்காரு, நடந்தேன் ஒரு 10-15 நாள் கூட இருக்காதா? இதுக்குள்ளேயுமே வந்து 8 வருஷம் கட்சி 8.0 ஏதோ சம்திங் வாக்குவதை சதவி வச்சுருக்காரு. இவர் தான் முதல்ல பேசுகிறாரு, மற்றவங்களாம் கொஞ்சம் குறைச்சி பேசுகிறாங்க. இவருடைய அல்டிமேட் எய்ம் திமுக தான், எங்களுடைய எதிரி கொள்கை ரீதியான எதிரி திமுக அப்படிங்கிறது ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாரு. அவங்களே அதை பற்றி பெருசாலாம் கண்டுகள் இல்லை, சில விஷயங்கள் அந்த பொல்லாதவன் படத்தில் வர மாதிரி தான், இவனை தோட விட்டுறணும், இதை நீ பெருசாக்குனேன்னு அவன் பெரிய ஆளாகிடுவான், அவ்வளோதான். ஸோ
அவங்களுக்கு தெரியுது கொள்கை ரீதியாக எதை எப்படி பேசணும் எப்படி இது பண்ணக்கூடாது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் அவங்களில் தெளிவாக இருக்காங்க. நம்ம எடுத்த உடனே போய் அதை டைரெக்டாக பேசி நம்ம பெரிய ஆக்க வேண்டாம். சில விஷயங்களை கண்டு காணமாட்டால் அது பாட்டுக்கு ஒதுங்கிடும் அடங்கிடும். நம்ம அதை பெருசுப்படுத்தி பேசு பொருளாக்க வேண்டாம் அப்படிங்கிறதுல அவங்க தெளிவாக இருக்காங்க. இப்போ இவர் என்ன பண்ணுறாருன்னா, இவருக்கு பெரிய பயமாக பார்க்கப்படுற ஒரு விஷயம் என்ன இருக்குன்னா, இந்த இதுவரைக்குமே வந்து இளைஞர்கள் சக்தி கொஞ்சம் அதிகமாக இருந்தது சீமானுக்கு தான். அவர் கட்சி ஆரம்பித்ததுலேருந்து கொஞ்ச நாள் வந்து ஒரு மாற்று சக்தியாக உருவாவார் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்துக்காக கொஞ்சம் இறங்கி வந்தது சீமான் தான். ஏன்னா அவருடைய ஸ்பீச்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். அந்த மாதிரியான ஒரு ஸ்பீச்சில் நம்ம யாருனாலையும் சங்க இலக்கியத்தோட பாடலெல்லாம் ஒன்று விடாமல் ஒப்பிக்கிற அளவுக்கு வந்து அந்த மெமரி பவர் நாலேஜெலாம் வந்து யாருக்குமே இருக்காது. அது நமக்கு எந்தளவுக்கு புரிஞ்சுக்கிறோங்கிறது அடுத்த ஒரு விஷயம். பட் அந்த திறமைக்கு நம்ம மரியாதை கொடுத்துதாகணும். இப்போ இவருக்குலாம் ஒரு இளைஞர்கள் சக்தி உள்ளே வராங்க இல்லையா, இந்த கொள்கைகள் கோட்பாடு இது எல்லாமே இருக்கு இல்லையா. இப்போது இந்த இடத்துல இப்படி இருக்கும்போது ஒரு பக்கம் வந்து ஒருத்தவர் ஒன்று பண்ணியிருக்காரு, ஒரு ஆக்ஷனாக ஒன்று பண்ணுறாரு. அவர் வந்து ரசிகர்கள் ஏற்கனவே வந்து தன்னுடைய படத்தின் மூலமாக கட்டி போட்டிருக்காரு. இவருடைய பெரிய டாஸ்க்கு ரசிகர்களை தொண்டர்களாக மாற்றுறதும் அவருடைய அரசியல் எதிரிகளை பற்றி போகிறதும். இப்போ பாதிப்பு யாருக்கு வரும்னா விஜய்க்கு வராது, திரு சீமான் அவர்களுக்கு தான் வரும். ஏன் சீமான் அவர்களுக்கு வரும்னா, இந்த பாதி இளைஞர்கள் இருக்காங்க இல்லைங்களா, இப்போ இவங்க எல்லாருமே என்னென்னா இங்கே மூவ் ஆகிடுவாங்க. இங்கே மூவ் ஆகும்போது இவருக்கு வந்து ஒரு பெரிய சர்க்கிள் ஆகும். அந்த சர்க்கிள் என்ன ஆகும்னா, இப்போ இவர் அதுக்கு வசீகரமாக ஒரு விஷயத்த பண்ணி ஆகணும். சீமான் நிறைய முன்னெடுப்புகள் எடுத்திருக்காரு, நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு. ஆனால் அது எத்தனை பேருக்கு வெளியில் தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி இங்கே எழுப்பதில்லை. இங்கே வந்து விஜய் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு 3 ஆண்டு காலங்களாக வந்து விஜய் மக்கள் நற்பணி இயக்கம் மூலமாக அந்த கல்வி விருதுகள் வழங்கும் இல்லைன்னு ஒரு விஷயம் பண்ணுறாரு. அது வந்து என்ன டிஸ்ட்ரிக் வைஸ் ஒன்று கொடுத்துருக்காரு. அது ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து முதல் தலைமுறை வாக்காளர்கள் முன்னாடியே வந்து அவர் கவர் பண்ணிட்டார்னு வச்சுக்கோமே. இப்போ ஆல்ரெடி அவங்களுடைய மைண்டில் ஒரு ஃபிக்சேஷன் வந்துருச்சு. இப்போ இந்த ஃபிக்சேஷனில் அவர் ஒரு விஷயம் பண்ணுறாரு அப்படின்னும் போது அது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு தோணும். இப்போ கொள்கை ரீதியாக கோட்பாடு, இந்த கட்சியோட கோட்பாடு என்ன, அந்த கட்சியோட கோட்பாடு என்ன அப்படிங்கிறது விஜய் வந்தால் நல்லது செய்யப்படுறார். ஸோ அவருடைய அரசியல் வந்து கொஞ்சம் இருக்குது. அதுலேயே அந்த முதிர்ச்சி நான் பாராட்டி தான் ஆகணும். ஏன்னா திரு சீமான் பேசும்போது அடுத்த நாளே வந்து அந்த கூட்டத்திலேயே வந்து என்ன சொல்லியிருக்காரு, கட்சி மாடல் மீட்டிங்லேயே அந்த 26 அம்சம் கொள்கையில் அறிவிக்கும் போதே வந்து சொல்லிட்டாரு, எந்த எதிர்கட்சி தலைவரும் யாராக இருந்தாலும் மரியாதை நிமித்தமாக பேசணும், மரியாதை இல்லாமல் பேசக்கூடாது, எந்த இடத்துலையும் எப்போவுமே வந்து யாரையும் தரம் தாழ்த்தி பேசக்கூடாது, தாவேக்காவுக்கு மேலே ஏதாவது குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னா அந்த குற்றச்சாட்டை வந்து நீங்கள் முறைப்படி ப்ரூஃபோடு வந்து விளக்கணும், எங்கேயாவது ஏதாவது இது அனுமதி கிடைக்கல அப்படின்னா அதுக்கு வந்து முறைப்படி அலுவலகத்தை தொடர்பு கொண்டு அவங்ககிட்ட முறைப்படியாக எப்படி அணுகணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கேட்டுட்டு பண்ணணுங்கிறாரு. இதை நான் எப்படி பார்க்குறேன்னா, ஒரு பக்குவமான குழந்தை அரசியலுக்குள்ளே வருது, இந்த சைடு வந்து பக்குவமற்ற முதியவர் அரசியலுக்குள்ளே பேசிக்கிட்டு இருக்கார். ஆனால் ரெண்டு பேருமே ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்க. இப்படி தான் அதை நான் பார்க்குறேன்.